பார்ட்டிலே வந்து ஸ்ப்ரெட் த ஸ்மைல்னு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருக்கும் புத்தாண்டு இன்று சிறப்பாக நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். It's delightful to convey good cooperation. Well, don't worry, friends. Even though he is here, your consignment is welcome. இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நாங்கள் கிளாத் பேங்க்ன்ற ஒரு இனிஷியேட்டிவை ஒரு 30 இயர்ஸாக நடத்திட்டு வரோம். இது எங்கள் 31st இயர். 31வது வருடத்தில் நாங்கள் இந்த இயக்கத்தை முன்னே கொண்டு போகிறோம். இதில் மெயினான மூணு கருத்துக்கள் இருக்குது. மூணு விஷயமான இதில் ஆக்டிவிட்டீஸ் நடக்கின்றது. ஃபஸ்ட்டு வந்து கஜ்பர் கப்டா, செகண்ட் வந்து நியூ கிளாத் ஸ்கீம், நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் என்ற மூணு வகையில் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் இதில் நடந்து வருகிறது. கஜ்பர் கப்டான்றது பழைய யூஸ் பண்ண ஆடைகளை வீட்டு வீடாக போயிட்டு இல்லை இன்ஸ்டியூட்ஸ் மூலியமாக கார்ப்பரேட்ஸ் மூலியமாக நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ட் பண்ண கிளாத்ஸை கரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸபிள் எது இருக்குது, நான் யூஸபிள் எது இருக்குது, செக்ரிகேஷன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ப்ராப்பராக லாண்ட்ரி பண்ணி ஒரு லாண்ட்ரோமேட் பண்ணிவிட்டு நல்லபடியாக நீட்டான பேக்கிங் பண்ணிவிட்டு வேரியஸ் சைஸஸில் செக்ரிகேட் பண்ணிவிட்டு அவைகளை வந்து எங்களோட ஆர்சிசி ஸ்மைல் ஸ்டோர் என்ற எங்களோட ஷோரூம், இன்டர்நேஷ்னல் பிராண்டோட ஷோரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 5 ஷோரூம் சிட்டிக்கு வேரியஸ் பார்ட்ஸில் இந்த மாதிரி ஆர்சிசி ஸ்மைல் ஸ்டோர் என்ற ஷோரூம்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வந்துருக்கோம். இப்போதுக்கு 5 ஷோரூம் இருக்குது. இந்த வருஷம் இன்னும் 2 ஷோரூம் வரும். டோட்டலாக 11 ஷோரூம் இனிஷியலி பண்ணுறதுக்கு ஐடியா. எஸ் சார். ஸோ வால்டாக்ஸ் ரோடு, ஆவடி, நுங்கம்பாக்கம், எம்சி ரோடு அண்ட் டி நகர். ஸோ இந்த 5 ஷோரூம்ஸில் யாருக்கு துணி வேணுமோ தேவை இருக்கிறவங்க வந்து அந்த ஷோரூம்குள்ளே போயிட்டு வெறும் 20 ரூபாயில் இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோரூம் எங்கேயாவது நம்ம ஷாப்பிங் போனோன்னா 20 ரூபாயில் வந்து அந்த ஷாப்பிங் பைக்கே 20 ரூபாய் வாங்கிடுறாங்க. அதே 20 ரூபாய்க்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய துணி வந்து இருக்கிற துணியிலேருந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 20 ரூபாய் மதிப்பு கூட எதுவும் வச்சுருக்கேன். அதுதான் சொல்லுங்கள். இப்போது நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த யாரோ தானம் பண்ண போல இருக்கும். அவனுக்கு வந்து 20 ரூபா வாங்குறது வந்துட்டு யாரோ இலவசமாக கொடுக்குறாங்க, அது வாங்கும்போதே அவங்களுக்கு மனசில் இருக்கும் நான் இது என்னோட பணத்தை கொடுத்து வாங்குறேன், அவங்களுக்கு அந்த இது இருக்கணும், ஏன் காசு எனக்கு யாருமே தரல, நான் 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், அதுக்காக தான் 20 ரூபா. இப்போ எல்லா ஆர்கனைசேஷன் இது போல பண்ணும்போது கொஞ்சம் பிளஸ் மைனஸ் இருக்கும். ஆனால் கியூல இருக்கிறது வந்துட்டு நாங்கள் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் போல பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 5 பேர் இருக்காங்க அதே இடத்துல, இன்னொரு 10 பேர் உள்ளே போனாங்கன்னு என்ன ஆகும், கசமுசம் இருக்கும்போது அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நாங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் வாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல வாங்கிட்டு ட்ரையல் ரூமோட என்ன சின்ன சின்ன இடம் அந்த இடத்துல ட்ரையல் ரூம் வசதியும் தரும். 15 பேர் போயிட்டு ஆல்ரெடி அங்கே இருந்துட்டு ட்ரையலே பண்ண முடியல, எனக்கு என்ன தேவை இருக்கோ தெரியாமல் வாங்கிட்டு அதுக்காக ஜென்ரலி இது பண்ணுறது 100% எல்லா இதில் ட்ரையல் ரூம் 5 இருக்குது, 5 இதுலேயும் ட்ரையல் ரூம் இருக்குது. அது மாதிரி இருந்தானாக்கா உங்களுக்கு தேவையான துணி ஷர்ட் போகிறீங்கனாக்கா அது கலரு சைஸ் எல்லாம் நீங்கள் போட்டு விரும்புவாங்களா, அதே கூட்டம் இருந்தானாக்கா நீங்கள் எப்படி உங்கள் சைஸ் செக் பண்ணுவீங்க, என்ன பூச்சை இது தண்ணி. ஸோ ஃப்ரீயாக இருந்தானாக்கா அந்த நேரத்துக்கு சார் நான் 3-4 வரேன், சரி நீங்கள் வாங்க. இந்த சேல்ஸ்மேன் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, சார் இது கூட இந்த கலர் போகும், ஜஸ்ட் 20 ரூபா கொடுத்து உங்களுக்கு தேவை இருக்கிறது எடுத்துக்கோ அப்படி இல்லை. சார் இந்த குரூப் வந்துருக்கீங்க, இது தொடர்ந்து போயின்னே இருக்கும் சார். இன்னும் இது இன்னும் பண்ணது வந்து ஒரு துள்ளி அளவுக்கு இல்லை, இன்னும் பண்ண வேண்டியது கடல் போல் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நிறைய இதுலேயே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கூகுள் இப்போ இதில் வந்து நாங்கள் ஆர்சிசி மூலியமாக ராஜஸ்தான் காஸ்மோக்ல ஃபவுண்டேஷன் இந்த கிளாத் பேங்க் மூலியமாக 3 வகைகளோட இஷ்யூஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம். ஒன்று, யூஸ் பண்ண துணிகளை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறது, துணி போட்டாச்சு யூஸ் பண்ணியாச்சு, இப்போ இருக்கிற மெட்டீரியலிசமில் எல்லாம் அவங்கவுங்க துணி அப்பப்போ மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ அந்த துணி என்ன பண்ணுறது, எங்கே போடுறது, ஸோ அவங்க பிரச்சனையை தீர்க்குறோம், அந்த அவங்க துணியை நம்ம எடுத்துன்னு வரோம். செகண்ட் வந்து இது வந்து கார்ப்பரேஷன் போச்சுன்னா டம்ப் யார்டுக்கு போயிட்டு
எல்லா டம்ப் யார்ட்ஸும் எப்படி ஃபுல்லாக இருக்குது, கார்பேஜ் ஒரு பொல்யூஷன் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ உலகத்துலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பொல்யூட்டட் வந்து யூஸ் க்ளோத் தான். ஸோ அந்த யூஸ் க்ளாத்ஸை நாங்கள் எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் அது ஒரு ரீயூஸில் போடுறோம், சஸ்டைனபிலிட்டின்ற கான்செப்ட் கொண்டு வரோம். தேர்ட் வந்து தேவைகள், யாருக்கு என்ன தேவையோ இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த துணியை வந்து நல்லபடியாக நல்ல முறையாக ஒரு இவ்வளோ டீசெண்டாக ஒரு நல்ல பேக் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ஒரு ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஒரு ஒரு உரிமையோடு அந்த துணிகளை போயிட்டு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை பேக் பண்ணிட்டு கொண்டு வரோம். ஸோ இந்த மூணு வகைகள், ஸோ தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது, தேவையில்லாத எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொல்யூஷன்ன்ற ஒரு பெரிய சஸ்டைனபிலிட்டி கான்செப்ட் கொண்டு வர்றது தான் எங்களோட இயக்கத்தோட. இது வந்துட்டு ஒன்லி பழைய துணி இல்லை, இப்போ இன்றைக்கி எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து கப்படாமல் இது கஜ்பர் கப்படம். அடுத்த ஸ்கீம்ஸ் வந்து நியூ கிளாத் ஸ்கீம் அண்ட் நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம். நியூ கிளாத் ஸ்கீமில் வந்துட்டு இப்போது புது வருஷ பருப்பு இருக்குது, தீபாவளி இருக்குது, பொங்கல் இருக்குது, அது போல் இடத்துலலாம் வந்துட்டு எல்லாருக்குமே போயிட்டு அவங்க எங்களுக்கு அப்ளிகேஷன் வரும், சார் எங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட்டி வேணும், தோத்தி வேணும், சாரீ வேணும், நைட்டி வேணும். அவங்களுக்கு இது போல் மோர் தென் 5000 பீப்புள், ஒரு 5000 பேருக்கு வந்துட்டு புது துணி எடுத்து தரோம். அதில் அந்த பழைய துணி அந்த கான்செப்டே இல்லை. இன்றைக்கி இருக்கிறதுல வந்துட்டு 31 டிஃப்ரெண்டான ஆர்கனைசேஷன், லெப்ரசி ஹோம்ஸ், ஓல்டு ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ், அது போல் அவங்கள கூப்பிட்டுட்டு இது கொடுத்துட்ருக்கோம். இது இது வந்துட்டு புது துணி. சரி கேட்டு அப்படி இல்லை. இப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா மதுராந்தாங்கம், செங்கல்பட்டு, மதுராந்தாங்கம் சைட்லேருந்து வந்து பாம்பு பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டி அவங்கள வந்திருக்காங்க. ஸோ சிட்டியில் இருக்கு 100% தெரியும், யாருமே ஈஸியாக வருவாங்க, சிட்டியில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்க ஈஸி இல்லை. அப்படி இல்லை, நாங்கள் போகாத அன்ரீச்சபிள் இடத்துல யார் எங்கே போக மாட்டேங்கிறாங்க, அது போல் இடத்துல கரெக்டான இடத்துக்கு சேரணும், அதில் தான் எங்கள் கான்சன்ட்ரேஷன் இல்லைங்க. அதே மாதிரி தெரிஞ்சு வச்சேன், எங்கள் நாலேஜில் வந்தால் யார் சொல்லியிருந்தானாக்கா எங்கள் சீம்லேருந்து டீமில் ஒரு 4 பேர் போயிட்டு விசாரிச்சு பார்த்துட்டு வரோம். இது பார்க்குறவங்களும் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம், யாருக்குமே எதுவுமே தேவை இருந்ததுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கிராமம் ஏதாவது அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வி வில் பி மோர் தென் ஹாப்பி. அது இது லாஸ்ட் இயர் ஆப்ரிக்காவில் நடந்த அங்கே பிளட்ஸுக்காகவே இங்கேருந்து நாங்கள் துணியை வந்து அனுப்பிச்சிட்டு அவங்க எம்பசியில் கொடுத்து அவங்க அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டிலையும் எப்போவது பிளட்ஸ் இருக்கும்போது இல்லை எங்கேயாவது இருக்கோ கெலாமிட்டி, குஜராத் எர்த்குவேக் நடக்குதோ இல்லை வெஸ்ட் பெங்கால் ஏதோ அந்த மாதிரி கெலாமிட்டி வரும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு தொடர்பில் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் அவங்களுக்கும் இங்கேருந்து துணி அனுப்பி வைக்கிறோம். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஸ்ரீ நகர் நுங்கம்பாக்கம் நூர் வீராசாமி ஸ்ட்ரீட்ல இருக்குது. எங்கள் நம்பர் 9996229622. அந்த கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட யூஸ்ட் கிளாத்ஸ் இருக்கு, நாங்கள் இப்போ மெயினாக எங்களுக்கு ரீச் என்ன ஆகும்னா கஜ்பர் கப்டான்ற இதில் துணி பழைய துணிகள் கலெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட எங்களுக்கு லிமிடேஷன் இருக்கு. இப்போ போன வருஷத்தை நாங்கள் வந்து சுமார் ஒரு 3 லட்சம் துணிகள் கலெக்ட் பண்ணினோம், அதில் ஒரு 2 லட்சம் துணிகள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து 1 லட்சம் துணி வேஸ்ட் ஆகும். பட் இந்த இப்போ 2 லட்சம் துணிகள் வந்து இந்த ஸ்மைல் ஸ்டோரில் வச்சா கூட சார் சொல்கிற மாதிரி அந்த சைஸஸ் எல்லாம் பத்த மாட்டேங்குது. ஸோ கஜ்பர் கப்டான்ற துணிக்கு இன்னும் நிறைய ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க எல்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி யூஸ் க்ளோஸ் இருக்குன்னு அவங்க எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க இதை வந்து நல்ல முறையால் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு தேவைகள் பண்ணி, ஏன்னா இது வந்து நம்மளாக போயிட்டு செலக்ட் பண்ணி வாங்குறது கிடையாது, வர்றதுல வந்து நாங்கள் அதை வந்து வேரியஸ் சைஸஸில் அடக்கி வைக்கிறோம். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு எக்ஸல் சைஸ் தேவை இருக்குது, நான் அந்த கடைக்கு போகிறேன், பட் யாராவது எக்ஸல் சைஸ் கொடுத்தவங்க எங்ககிட்ட கொடுத்தா தான் நாங்கள் அங்கே அடக்கி வைக்க முடியும். ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்கின்றது. ஸோ இந்த கஜ்பர் கப்டா யூஸ்டு கிளாத்ஸ் அப்படின்ற அந்த கலெக்ஷன் டிரைவை வந்து அது எப்படி இன்னும் விஸ்தாரமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராசஸை வந்து இன்னும் நல்லபடியாக இன்னொரு நல்ல முறையில் அதை செயல்படுத்தலாம். எங்கள் சொல்லுவார் லைக் பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்குது, எம்என்சி கம்பெனி இருக்குது, அம்பத்தூரில் ஐடி கம்பெனி இருக்குது, டைட்டல் பார்க் இருக்குது, எல்லாமே எம்என்சி போடுற ஸ்டாஃப்ஸு, அவங்களுக்கு எவ்ரி சீசன் அவங்க மாற்றினே இருக்காங்க, அது துணி இங்கே போடணும் தெரியாது. இப்போது நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்கு காயிலும் கடை இருக்குது, ஆனால் பழைய துணி நீ எங்களுக்கு கொடுத்து விட்டால் நாங்கள் மக்களுக்கு சேவை பண்ண முடியும், தேவையான ஆளுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். இது 2 ஆயிடுச்சு. 3வது எங்களுக்கு இருக்குது நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம், அதுவும் வருஷம் வருஷம் இந்த ஸ்கூல் பார்த்துட்டு எங்களுக்கு வர லிஸ்ட் பிரகாரம் அல்லாங்களுக்கு அவங்க சைஸ் பிரகாரம் துணி கொடுக்குறோம், அவங்களுக்கு அதுவும் சேவை பண்ணுறோம். ஸோ உங்கள் நாலேஜில் இந்த 3 சேவையில் நாங்கள் பண்ணுறது, உங்கள் நாலேஜில் ஏதாவது உங்கள் சைட்லேருந்து வந்துவிட்டால் எங்களுக்கு ரொம்ப பெரிய பெரியவாக உதவியாக இருக்கும்.